அனைவருக்கும் வணக்கம். இதுவரையில நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலையில பொடுகு பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனையாவே எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம பொது இடம் கூட பார்க்காம நம்ம தலையில ஏற்படுகின்ற அரிப்பு காரணமாகவும் பிச்சு தன்மை காரணமாகவும் நம்ம சொரிய வேண்டியதா இருக்கும். அப்படி சொரியறப்ப நம்ம தலையில வெள்ளை கலர்ல ஏடு மாதிரி ஒரு லேயர் மாதிரியோ வருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஷோல்டர் பகுதியில சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்கும். இதுதான் டேண்ட்ரஃப். இதுவும் நம்ம வர தலையிலிருந்து வர்றதுதாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. இதுக்கு என்னன்னா, நம்ம பல நாட்களாக ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணி குளிச்சுட்டே வந்துட்டுருப்போம். அந்த ஷாம்பில் இருக்கிற கெமிக்கல்ஸ் மூலிமா கூட இந்த மாதிரி டேண்ட்ரஃபோ இல்லை வந்து இந்த வெள்ளைக்கல்லில் ஏடான அழுக்குகளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இயற்கையாக எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்பந்தலை, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம். இந்த வேப்பந்தலையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுங்க. அதோட கருவேப்பிலை எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம். இந்த வேப்பந்தலையை நல்லா உருவி நல்லா காய வச்சு பொடியாகவும் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருவி காய வச்சுக்கலாங்க. இந்த ரெண்டு காய வச்சதையும் எடுத்து மிக்சியில் அரைச்சி நல்லா பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே தூவி விட்டாவே நல்லா பூ மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். இதோட நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்துக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து அந்த எலுமிச்சம்பழ சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த பவுடரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, நம்ம கையிலே அந்த சாறை விட்டு அந்த நம்ம பவுடரு அந்த எலுமிச்சம்பழ சாறு ரெண்டையும் சேர்த்து நல்லா அப்படியே பொறுமையாக கலக்கணுங்க. அது கலக்கிறப்ப எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற காரத்தன்மை, அந்த வேப்பந்தலை, கருவேப்பிலை, இது மூணும் சேர்ந்து அது நல்லா அது நம்ம தலைக்கு தேவையான விஷயத்தை அது நம்ம தலையில் கொடுக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கு இந்த இந்த ஜெல்லு மாதிரி கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஜெல்லு மாதிரி ஆயிரும். இதோட நம்மளுக்கு கொஞ்சம் பத்துனீங்கன்னா தண்ணி கூட விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த எலுமிச்சம்பழம் சாறு கம்மியாக தானே இருக்கும். அது அந்த பவுடருக்கு தேவையான அளவுக்கு அது இருக்காது. அதனால என்னன்னா, இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி விட்டு நல்ல பச மாதிரி அப்படியே நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அது ஒரு பசத்தன்மையாக மாறிடுங்க. அந்த பசத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சட்னி மாதிரி மாறிடும். அந்த சட்னி மாதிரி மாறினது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த இது வந்து சட்னி மாதிரி இப்படி மாறிடுங்க. இந்த சட்னி மாதிரி மாறினதுக்கப்புறம் இந்த சட்னி மாதிரி இருக்கிற அந்த வேப்பந்தலை, கருவேப்பிலை இந்த பேஸ்ட் எடுத்து நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக நம்ம தலையில் அப்ளை பண்ணணுங்க. அந்த தலையில் நம்ம அப்ளை பண்ண நல்லா தலையை ஊற வைக்கணும். நம்ம பொறுமையாக அங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை எடுத்து தலையில் நம்ம எல்லா பகுதிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை வேர்க்கால் வரலும் அந்த வேப்பந்தலை கருவேப்பிலை சாறு போகிற மாதிரி செஞ்சுட்டு வரணுங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் குறைஞ்சபட்சம் காய விடணும். அந்த மாதிரி காய விட்டோம்னா அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொத்த எசன்ஸும் நம்மளோட வேர்க்கால் மூலிமா உள்ளார போக ஆரம்பிக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்க அரிப்புத்தன்மையை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த இதர்களை சிட்ரிக் ஆக்சைடு வந்து அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் காய வச்சதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு போட்டு குடிக்கவே கூடாது. சீவக்காயை நல்லா எடுத்து தலையில் நல்லா அரைச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த டேண்ட்ரஃப் தொலையிலிருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் ஆயிடலாங்க. அந்த விஷயம் இந்த மாதிரி குளியல் வாரத்துக்கு 2 முறை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக காலியாயிருங்க. இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க, ஃபார்வர்ட் செய்யுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.